ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு ஒரு முரண்பாடான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் என்ன முரண்பாடான விஷயம்னா இயேசு கடைசி கால அடையாளங்களாக ரெண்டு அடையாளங்களை சொன்னார் ஒன்று சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொன்று மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வசனங்களை வாசிக்கும் போது பஞ்சங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் இந்த பஞ்சத்துல தண்ணீர் பஞ்சமும் ஒரு பக்கம் வசன பஞ்சமும் இருக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கு சாப்பாடு பஞ்சம் இருக்கு நிறைய பஞ்சங்கள் இருக்கு அதில் குறிப்பாக வச தண்ணீர் பஞ்சமும் இருக்கு இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஒரு பக்கம் சமுத்திர மலைகள் முழக்கம் வெள்ளம் இன்னொரு பக்கம் தண்ணீர் பஞ்சம் இது ரெண்டும் நடக்கும்னு இயேசு சொல்லி இப்போ அந்த ரெண்டும் ஒரு சேர பூமியில் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஒரு வாரமாக கேள்விப்பட்டு இருப்பீங்க மிக முக்கியமான செய்தி சைனாவில் த்ரீ டேம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மிக முக்கியமான அந்த டேம் வந்து உடைய போது உலகத்திலே மிகப்பெரியதான ஒரு டேம் அது அது வந்துட்டு கட்டக்கூடாதுன்னு எத்தனையோ நாடுகள் சொன்ன போதும் சைனா கட்டுனது இன்றைக்கி அதனுடைய விளைவாக குறைஞ்சபட்சம் நாலு கோடி மக்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமாக இருபது கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை திறந்து வெளியே அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வந்துகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் சைனாவில் நடக்குது இப்போ துருக்கியில் கட்டப்பட்ட புது டேம் அது இடியக்கூடிய நிலைமையில் இருக்குது அது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமுத்திரம் அலைகள் முழக்கம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உலகத்திலே நடக்காத அது வரைக்கும் நடக்காத ஒரு ஃபினாமினா நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் ஈக்வட்டார் பகுதி முழுக்க ஒம்பது வகையான ஒரு வெள்ளம் வந்துச்சு அதாவது புயல் சுனாமி இப்படிலாம் சேர்த்து ஒரு வகை அப்படி வந்துச்சு இது உலகத்தில் அதுக்கு முன்னாடி நடந்ததில்லை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அன்றைக்கி நடந்துச்சு அதே மாதிரி இப்போ அதை விட பெருசாக நடக்குது இப்போ கூட சென்னையில் கூட சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் எப்போவுமே இல்லாத அளவுக்கு மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெஞ்ச மழையை விட அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு டிவியிலலாம் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் சமுத்திரம் அலைகளும் வழக்கமாக இருக்கும் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் தண்ணீர் பஞ்சத்தின் உச்சத்தில் இருக்குது அதுவும் ஆப்கானிஸ்தான் எத்தோப்பியா போன்ற நாடுகள் நம்பர் ஒன் அண்ட் டூ கண்டிஷன்ஸ்ல இருக்குது முதல் பத்து நாடுகள்ல இந்தியா இல்ல அது வரைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் கத்தருடைய கிருவ ஆனால் இந்த பத்து நாடுகள் இப்பொழுது மிக மோசமான கண்டிஷன்ல இருக்கு என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்கானிஸ்தான் எத்தியோப்பியா சாவோஸ் காம்போடியா லாவோஸ் ஹைத்தி பாகிஸ்தான் சிரியா ஈஜிப்ட் சோமாலியா போன்ற நாடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது என்ன ஒரு பக்கம் உச்சமான தண்ணி பஞ்சம் இன்னொரு பக்கம் பயங்கரமான வெள்ளம் தண்ணி அதாவது ரெண்டுத்திலுமே பாருங்க இது ரெண்டுமே மரணத்துக்கு எதுவாக தான் இருக்குது ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் ஜனங்க சாகுறாங்க ஒரு பக்கம் தண்ணியால் ஜனங்க சாகுறாங்க என்ன ஒரு முரண்பாடு பாருங்க இது ரெண்டும் கடைசி காலத்தில் நடக்கும் இயேசு சொல்லி வச்சிருக்கிறார் இப்போ அது ரெண்டுமே நடக்குது இன்னைக்கு இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு போது ரஷ்யா டுடே அப்படிங்கிறதான பத்திரிகையில் வந்த செய்தியை பார்க்க நேர்ந்தது அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான இன்னைக்கு நான் சொல்ல விரும்புனது அதுதான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்துற விசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் ஒவ்வொரு எக்காலமாக ஊதப்படுது அதுல மூன்றாவது எக்காலம் ஊதப்படும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆறுகளுடைய தண்ணீர் கசப்பாக மாறியது அப்படின்னு இருக்கு அப்படியே அந்த வார்த்தை அப்படியே இருக்குது ஆறுகளின் தண்ணீர் கசப்பாக மாறியது இப்போ அது நடந்துருச்சானா அது நடக்கல அதனுடைய அடையாளமா முன்னடையாளமா ஒண்ணு நடக்குது அந்த எட்டாம் அதிகாரம் வந்து வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியது இப்போ ஆக்சுவலா இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க சொன்னா ஈராக்ல ரெண்டு நதிகள் டைக்ரிஸ் யூப்ரட்டிஸ் இந்த ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட இடம் அதுக்கு பேரு பாஸ்ரா சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஈராக்ங்கிறதே ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட நாடு தான் மெசபோத்தாமியான்னு சொல்லுவாங்க பைபிள் அதுக்கு சினையார் தேசம்னு பேருண்டு அப்புறம் அதுக்கு கல்தேயர் தேசம்னு ஒரு உண்டு இப்போ நம்ம காலத்தில் அதுக்கு ஈராக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெசப்போத்தாமியா அப்படின்னா என்ன அதாவது அப்போச நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான்னு சொல்லுவார் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபரகாம் மெசப்போத்தியாமியா தேசத்தில் இருக்கும்போதே அப்படின்னு இருக்கும் அதே காரியத்தை ஆதி ஆக பதினொன்று முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் சொல்லும்போது கல்தேயர் தேசம் அப்படின்னு இருக்கும் அப்போ இந்த இந்த விஷபத்தம் என்ன என்ன அப்படின்னா ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த இடத்துல பாஸ்ரா சிட்டி இருக்குது இந்த பாஸ்ரா சிட்டியோடைய தண்ணீர் முழுக்க கசப்பாக மாறிடுச்சு இன்னும் ஒரு படி மேலே போய் விஷத்தன்மையாக மாறிடுச்சு கடந்த வருஷத்தில் மட்டும் பெரும்பான்மையானவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க அந்த நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்க அங்க ஒவ்வொருத்தருட்டும் எடுத்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து பயங்கரமான நாற்றம் வாயில வைக்க முடியல அது அந்த அளவுக்கு என்னன்னா அந்த கீழே உள்ள பெட்ரோல் கிணறு அதோட கலந்துருச்சாம் அந்த கச்சா எண்ணெய் அதோட கலந்ததன் விளைவாக அந்த த நதியினுடைய தண்ணீர் முழுக்க கசப்பாக மாறிடுச்சு இது இப்போ நடக்கிற ஒரு சம்பவம் எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்கிற ஒரு சம்பவம் ஆனால் வேதம் சொல்லுது கடைசி காலத்துல

ஒரு பக்கம் தண்ணி சமுத்திரம் அலைகளும் முழக்கமாக இருக்குன்றது இதில் வேற ஒரு ரிப்போர்ட் நாசாவுடைய ரிப்போர்ட் ஒன்று சமீபத்தில் வந்துச்சு இந்த டிவியில கூட கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கடல் மட்டம் எத்தனையோ மீட்டருக்கு போகுது அப்படி உயரும் போது அது வேகமாக உயர்ந்துகிட்டே வருது அப்படி உயரும் போது நம்ம பர்டிகுலரா ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுத்துருக்கிறாங்க நம்ம பர்டிகுலரா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது சென்னை பகுதிக்குள்ள எவ்வளோ தூரம் தண்ணி உள்ளே வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சமுத்திரமும் அலைகளும் முழக்கம் இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ஜனங்க தண்ணி இல்லாம சாகுறாங்க ராஜஸ்தான்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா எத்தனையோ கிலோமீட்டர் ஜனங்க நடந்து வராங்க வேதத்துல இருக்கு ரெண்டு மூன்று கிராமத்தினுடைய ஜனங்கள் இல்லை பட்டணத்தினுடைய வாலிபர்கள்லாம் சேர்ந்து போய் தண்ணீரை தேடி போய் தண்ணீர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு இப்ப அது நடக்குது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ புதுசாக விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தண்ணீர் கசப்பாக மாற தொடங்கி இருக்கிறது இப்போ நம்ம ரொம்ப ஊரில் ரொம்ப கேஷுவலாக ஒரு 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 விஷயத்தை பார்ப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் திருப்பூரில் இருந்து அந்த தண்ணியெல்லாம் கலந்து அந்த ஏரியாவில் தண்ணியெல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ கோயம்புத்தூரில் ஈரோடில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ அதே மாதிரி ஒரு செய்தி தான் இங்கே இதே மாதிரி ஒரு விஷயத்தை செர்பியா பகுதியில் ரஷ்யாவில் நிக்கல் கலந்து அந்த ஏரியாவுடைய தண்ணியெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நம்ம செய்தியா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒளிய இதுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கணும் கடைசி காலத்துல தண்ணீர் கெட்டு போக தொடங்கி இருக்கிறது நிலத்தடி நீர் முழுக்க எல்லா நாடுகளிலும் கெட்டு போக தொடங்குது குடிக்க முடியாத இடத்துக்கு போகுது கசப்பாக மாறுது வத்தி போக தொடங்குது ஒரு பக்கம் சமுத்திரம் அலைகள் முழக்கமாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் மிக துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கு இவ்வளவும் நடக்குது இது இயற்கை இது அப்படிதான் நடக்கும் அப்படி இது ஒரு காலத்தில் சரியாகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது கர்த்தர் கொடுக்கிற அடையாளங்கள் துல்லியமா அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு எவன் இருதயம் திறக்கப்படுமோ அவனுக்கு தான் அது போகணும் இப்போ கர்த்தர் நமக்கு அதை எல்லாத்தையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் ஒரு காலத்துல நோவா நீதியை பிரசங்கித்தது போல இப்ப ஜனங்களுக்கு உலகம் முழுக்க ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இதோடைய ஒரே விளைவு இதை எதையுமே நீங்க மாற்ற முடியாது பாருங்க சமுத்திரம் அலைகள் முழக்கமா இருக்கு சுனாமியை தடுத்து நிறுத்த முடியுமா மாத்த முடியாது இப்போ அந்த டேமை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க கட்டினாங்க இப்ப டேமை வந்து திறக்க போறாங்க இத்தனை கோடி ஜனங்க பாதிக்கப்பட போறாங்க பத்து கோடி பேரை ஒரு இடத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க இப்போ அதை தடுக்க முடியுமா முடியாது இப்ப நிலத்தடி நீர் மாறிடுச்சு இதை மாற்ற முடியுமா இப்பத்திக்கு மாற்ற முடியாது அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது ஆனா ஒண்ணு முடியும் இவைகளுக்கு நடுவில் இருந்து வரப்போகிற வருகையிலே கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க போகிறார் கர்த்தர் நல்லவர் வெறுசிகத்துல வரப்போகிறார் ஆயத்தமாவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன்